தொற்றுநோய் கிருமியை விரட்டியடிக்கும் சுதர்சன சக்கரம் ஆனி மாதம் சித்திரை நட்சத்திர நாளில் சுதர்சன ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது பெருமாளின் கையில் ஆயுதம் அலங்கரிக்கும் சக்கரத்தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார்கள் சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளின் கரங்களில் எப்போதுமே வளக்கையிலோ சக்கரத்தாழ்வார் இடம்பெற்று இருப்பார் ஸ்ரீ சக்கர தாழ்வார் தரிசித்தால் சகல தோஷங்களும் விலகி அவரின் பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெறும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக வாழலாம் சக்கரத்தால்வாரின் பின் பின்புறம் உள்ள யோக நரசிம்மரையும் பல இடங்களில் தரிசிக்கலாம் இவரை சுதர்சன நரசிம்மர் என்று கூறுவார் ஜுவால கேசமும் திரிநேத்திரமும் பதினாறு கரங்களும் பதினாறு வித ஆயுதங்களும் உடைய இவரை வழிபடுவதால் முப்பிறவியிலும் இந்தப் பிரிவிலும் உண்டான பாவங்கள் மற்றவர்களால் ஏற்படும் தீங்குகள் தீவினைகள் தோஷங்கள் கெடுதிகள் யாவும் நீங்கும் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் நவகரங்கங்களால் ஏற்படும் இடையூறுகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் மேலும் கெட்ட கனவு சித்த பிரம்மை பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் முதலிய துன்பங்களிலிருந்து காக்க வல்லது இந்நிலையில் சுதர்சன ஹோமம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருப்புக்குழி என்ற ஊரில் இருப்பவர்கள் திடீரென அந்த ஊரை தாக்கிய தொற்று நோயில் இருந்து தங்களை காக்க வேண்டி காஞ்சிபுரத்தில் இருக்கும் வேதந்த தேசிகரை சந்தித்து கோரிக்கைகளை விடுத்தனர் அதன்படி அந்த வேதாந்த தேசிகர் அதை அடுத்து உடனடியாக சுதர்சன யாக ஹோமம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் சுதர்சன ஹோமத்தால் உடல் உள்ளத்திற்கு மிகுந்த சக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது துஷ்ட சக்திகள் தொற்று நோய் கிருமிகளை சுதர்சன சக்கரம் ஓட ஓட அடிக்கும் என்று கூறுகிறார்கள் திருப்புக்குழி மக்களை கொடிய நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்தார் இந்நிலையில் இன்று தொற்று நோய் தாக்குதலால் அனைவரும் எப்படி மீள்வது என தெரியாமல் தவிக்கும் இந்த நிலையில் இன்றைய சுதர்சன ஜெயந்தி தினத்தில் அவரை மனதார வணங்கி நோய் தொற்றிலிருந்து மீட்டெடுக்கும்படி பிரார்த்தனை செய்வோம் வாய்ப்பில் வாய்ப்பிருந்தால் சுதர்சன ஹோமம் நடத்தி நம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம் கேட்டலாம் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மதுரை அழகர் கோவில் திரு திருமேற்கூர் வெள்ளிப்புத்தூர் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோவில் போன்ற திருத்தலங்களில் சக்கரத்தாழ்வார் சன்னதி மிகவும் விசேஷமானது தற்போது உங்கள் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாளோர் படத்திற்கு முன் நெய்விழக்கேற்றி ஹோமம் ஓம் நமோ பகவதி மக சுதர்சன நம என்று கூறி வழிபடுவதால் கூடுதல் பணம் கூடுதல் பலன் கிடைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நோய் தொற்று கிருமிகள் வந்து நிறையா வந்து உலகத்தில் பரவிட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளும் வந்து முடிஞ்சால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோமத்தை செஞ்சு இந்த மாதிரி நெய்விளக்கெல்லாம் வந்து போட்டு இந்த சக்கரார்த்த ஆழ்வாரை வணங்குறதுனால நம்ம இந்த மாதிரி நோய் தொற்றிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம்